எம்டி கப்பில் இருந்து தண்ணி வர மேஜிக்கை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் அந்த மேஜிக்கை எப்படி செஞ்சேன்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த மேஜிக்கை ஒரு வாட்டி பார்த்துடலாம். இந்த மேஜிக் செய்யும்போது நடந்த ப்ளூபர்ஸை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். ஓகே, இந்த மேஜிக்கை எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன், வாங்க. ஒரு பெரிய கப்பை பாதியாக கட் பண்ணிக்கோங்க, அந்த கப்பை எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இதுதான் வந்து மெயினான ஒரு பார்ட்டே. இதில் அதை வந்து ஒரு பெரிய கப்போட மறைச்சி வச்சுருங்க, அதுக்கு கீழே இருக்கணும். ஓகே, இன்னொரு கப்பை எடுத்துக்கோங்க, அதை வந்து அந்த கப்புக்கு மேலேருந்து எடுக்கிற மாதிரி. ஓகேங்களா, மேலேருந்து எடுத்து இப்படி எதுவும் இல்லைன்னு காட்டி அதுக்கப்புறம் அந்த கப்பை வந்து அடியில் வைக்கிற மாதிரி அந்த அந்த சின்ன கப்பை வந்து உள்ளே போட்டுருணும், தண்ணி இருக்கிற கப்பை. இப்போது சின்ன கப்பை மறைச்சி வச்சுருந்தா அந்த கப்பில் வந்து எதுவும் இருக்காது. ஸோ அதையும் வந்து ஆடியன்ஸ் கிட்டே காட்டிட்டு, இப்போ ரெண்டு கப்புலையும் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியை வந்து இப்படி ஊற்றினா தண்ணி வரும். இதுதான் வந்து சீக்ரெட்டு. இந்த மேஜிக்கை எங்கே வேணாலும் பண்ணலாம், ஸ்டேஜ்லேயும் பண்ணலாம், க்ளோஸ்அப்லேயும் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பண்ணி காட்டலாம். ஆனால் ஆடியன்ஸ் வந்து கீழே இருந்து பார்க்குற மாதிரி இந்த மேஜிக்கை பண்ணக்கூடாது, என்ன சீக்ரெட் தெரிஞ்சிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு மேஜிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார்.